ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம லண்டனை வந்து லண்டன் இல்லையா, உடுமலைப்பட்டையா, அரியலூர் இருக்கா? இருக்கு. எத்தனை? 27. 27ஆ? உங்களுக்கு அரியலூர் எனக்கு ஒன்று. என்னென்ன வரம் வந்து நீங்க கடவுள்கிட்ட கேப்பீங்க? கடைசி வரைக்கும் என் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கு. கடவுள் என்ன வேணும் கொடுப்பாங்களா? நான் கேட்டேனா என்ன, அதான் வரன்னு சொல்லிட்டாங்களே, என்ன வேணாலும் கொடுப்பாரு. வீட்டை நல்லா பாத்துக்கணும் ப்ரோ. ஒரு வரம். ஓகே. அப்புறம் நல்ல நம்மளே நல்லா பாத்துக்கிற பொண்ணு. ரெண்டாவது வரம் வந்து நல்லா பாத்துக்க ஒரு பொண்ணு. மூணாவது வரம், மூணாவது வந்து குடிச்சு ஜாலியாக குடிச்சு ஜாலியாக சுத்தணும் ப்ரோ. நல்லா பாத்துக்கணும். வேணாம். நல்ல நிலைமையில இருக்கணும். யாரு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி நமக்கும் பண்ணணும். லவ் பண்ணாலே அது ஒண்ணுதான் மெயினா இருக்குது. இப்ப கூட நான் லவ் பண்ணிட்டு இந்த ஜாதினால மட்டும்தான் நான் இப்படி சுத்திட்டு இருக்கேன். இந்த காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் மூடணும் ஃபர்ஸ்ட் கேப்போம். காலேஜ் ஸ்கூல்ல மூடணும் கேப்பீங்களா? என்ன பத்தி யாருக்கிட்ட விசாரிச்சியா? ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேர்ட் இயர் முடிச்சிட்டோம். ஓகே ப்ரோ. வேற என்ன, லாக்டவுன் கொஞ்சம் தக்கம் முடிச்சா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ரெண்டாவது கேட்போம். ஓகே ப்ரோ. வேற நேரம் மூணு நேரம் டிஃப்ரெண்டா? யாருமே இந்த மாதிரி உலகத்தில் வந்து இந்த மாதிரி வார்த்தையை கேட்டுருக்க கூடாது. அந்த மாதிரி வரங்கிட்ட என்ன கேட்பீங்க நீங்க? அது மாதிரிலாம் ஒன்றும் வரும். மூணு நேரம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வேற எந்த வேலைக்கும் போகக்கூடாது. வீட்டில் மாதிரியே இருக்கணும், சாப்பிடணும். சரி ப்ரோ. அவங்க வீட்டுல கேஸ்ட் பிரச்சனை. அவங்களே அந்த புள்ள வேணுங்கிறது நானும் வேணுங்கிற அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரியா ப்ரோ? எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க. எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? அவங்க மறக்காம ஒரே ஒரு வரத. என்ன வரம்? நம்ம ஹாஸ்டல் லைஃப், மூணு வருஷம் கோல்டன் டேஸ் லைஃப்ல. மறுபடியும் கேப்பீங்க? மறுபடியும் ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் இயர், அதே பசங்க, அதே ஹாஸ்டல், அதே ஊரு, அதே காலேஜ். பீஸ்ஃபுல்லான லைஃப். அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்து நமக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம லவ் பண்ணுற பிள்ளை கூட. இப்போ இருக்கிற மணி நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா? அவர் நல்ல ஃப்ரெண்டு தான். நல்ல ஃப்ரெண்டு தான். இல்லை நம்ம ஒரே ஆசைனா ஆர்மிக்கு போகணும். ஆர்மிக்கு போகணும். அதுக்காக தான் கஷ்டம். ஃபேஸ் காட்டுங்க. ஆர்மிக்கு வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் ஃபேஸ் வந்து வெளியே வராது. சரியா? அதனால உங்கள் ஃபேஸ் காட்டுங்க. எடுத்துக்க, நல்லா எடுத்துக்க. காட்டுங்க.
பரங்கால பரங்கால இந்தியன் ஆர்மியா? ஆமா. அவன் வந்து நம்பிட்டாங்க. சரியா ப்ரோ, சொல்றேன் பாருங்க. வரங்க என்ன வரங்க அப்படிங்க? என்ன சொல்றது, ரெண்டாவது வந்து நம்ம நினைச்சவங்க கூட அவனை பிடிச்சவங்க கூட சந்தோஷமா வாழ்றது. ஓகே. மூணாவது வரை வந்து கொஞ்சம் இந்த சொசைட்டிக்குள்ள வந்து நம்ம ஒரு எப்படி வாழ்றதுன்னா, இதெல்லாம் எடுத்துடுவோம் ப்ரோ. காதல் இறங்கிட்டாப்புல ஃபுல்லா. என்ன, நம்ம பிடிச்சவங்கள வந்து நல்லா பாத்துக்கணும்னு ஒரு ரெண்டாவது வரம் சொன்னீங்கல்ல, அந்த பிடிச்சவங்க வந்து யார் உங்க லைஃப்ல? என் லைஃப்ல வந்து என் லவ் பண்ற பொண்ணு. காதலிக்கிற பெண்மணிகளே கேட்டுக்கோங்க, என்னதான் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்தாலும் உங்களைத்தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு உங்களை லவ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க சரியா? எனக்கு ஒரு இன்விசிபிள் பவர் கேட்பேன் ப்ரோ. இன்விசிபிள், யாரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்சு போற மாதிரி ஒரு பவர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நான் நினைச்ச நேரத்துக்கு எந்த இடத்துக்கு வேணும் போற மாதிரி அது ஒரு பவர் கேட்பேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்புறம் பில் கேட்ஸ் விட கொஞ்சம் பணக்காரனா இருக்கிற மாதிரி நான் கேட்பேன் ப்ரோ. பில் கேட்ஸ் விட தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி. விஜய் ப்ரோ, அப்புறம் அஜித் ப்ரோ, தளபதி, ரெண்டு பேரையும் பாத்துருவோம் ப்ரோ. என்னோட இது ட்ரீம் அவ்வளோதான் ப்ரோ. பணம் வந்து அதிகமாக இருக்கணும் மூணாவது. பணம் கண்டிப்பாக வேணும் ப்ரோ, பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு ட்ரூ லவ் கேட்போம் ப்ரோ. ட்ரூ லவ் கேட்போம். நீங்கள் இப்போ யாரையும் லவ் பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ, சிங்கிள் தான். சரி, ஓ சீக்கிரமாக கம்மிட்டு வாழ்த்துக்கிறோம். கடைசி வரைக்கும் நான் என் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் ஏண்டிக்கொள்ளுங்க. ஓகே ப்ரோ. அப்போ மற்றவங்களாம் மற்றவங்கள அப்படிங்கிற கணக்கில்ங்க. ரெண்டாவது வரம் சரிங்க. ரெண்டாவது வர எந்த கஷ்டநஷ இல்லாம இருக்கணும். என்ன ப்ரோ கஷ்டம்? கஷ்டம் எந்த மக்களுக்கு கஷ்டம் இருக்க கூடாது அப்படிங்கறது ஒரே ஒரு நான் கொடுக்கணுங்க. சரிங்க, எனக்கும் சரி இன்னும் இருக்கிற மக்களுக்கும் சரிங்க, அந்த கஷ்டநஷ யாருக்கும் இருக்க கூடாது. சரிங்களா? மூணாவது வரம் வந்துங்க, மழை தண்ணி எல்லாம் இருந்தாத்தே, வயல் வாய்க்கா எல்லாம் இருந்து செழி செழிப்பா இருந்தாத்தே, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாத்தே, எல்லா கடையிலும் வியாபாரம் ஆகு பிடிக்கும், எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து நீங்க ஒரு நாள் முதல்வர் ஆயிட்டீங்க. என்ன குறை சொல்றாங்களோ அந்த ஆட்சி இதை வந்து நம்ம மாற்றணும். முதல் வர கைகள் சுகத்து கொடுத்த போது. ஓகே. நான் ரெண்டாவது வரம் ரெண்டாவது வரம் நல்ல வாழ்க்கையில நிம்மதி. ஓகேண்ணா. மூணாவது வரணும். மூணாவது வரம் எல்லாரும் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓகேண்ணா. இந்த நாட்டுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு எதுவும் கருத்து சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இதுவே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கருத்து இருக்கா? மொயினா பொய்யே பேசக்கூடாது, உண்மை மட்டும் பேசணும். ஓகேண்ணா. கடவுள்கிட்ட மூணு வரம். ஆமாம். எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணுமே. பெரிய பங்களா? ஓகே. கார் வேணுமே. என்னது? கார் வேணுமே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கடவுள் என்ன வேணாலும் கொடுப்பாங்களா? நான் கேட்டேனா என்ன, அதான் வரணும்னு சொல்லிட்டாங்களே, என்ன வேணாலும் கொடுப்பாரு. தமிழ்நாட்டே கேப்ப கொடுப்பாரா? என்னது? இந்த தமிழ்நாட்டே கேப்ப கொடுப்பாரா? தமிழ உலகத்தையே கொடுப்பாள. என்ன சின்ன பிள்ளத்தரமா இருக்கு, நன்னாரி பயல. என்ன மாத்த வேண்டியது இருக்கு, அதை என்னத்த மாத்துவீங்க நீங்க?
என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டு கடவுள்கிட்ட வர வாங்கி வாங்கிய குடுத்துட்டேன் நான். இப்ப இப்ப குடுத்தனா இல்லையா? ஏன் குடுத்தனப்பா? ஆமா சொல்லுப்பா. பச்சை மண்ணுப்பா நீ சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். வாங்கி கொடுத்தாச்சு, நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. என்னத்த மாத்து வந்து ஆல்ரெடி குறைகள்லதான் இருக்காங்க, சரியா? நீங்க வந்து இப்ப உங்களுக்கு ஒரு நாள் முதல்வர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க, அப்ப வந்து நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன என்ன ஆட்சி வந்து பண்ணுவீங்க மக்களுக்கு? பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்பணுங்க. இல்ல கேட்கறது உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது, உங்களுக்கு வந்து அந்த டைமே இருக்காது. உங்களுக்கு வந்து இப்ப நீங்க படுத்துற இன்ச்சுனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? தலை வலிக்கு. சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறான். என்ன வெயில வெந்நீர் கேக்குறீங்க? வெறிய தத்தான் என்ன இருமுற இருமல்லடா, தெரிஞ்சுதான் நிக்க வைக்கிறாங்க. நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு நாள் ஒரே நாள்ல வந்து என்னால முடிஞ்சது வந்து இடமில்லாத ஏழைகளுக்கு வந்து இடம் வாங்கி ரெடி பண்ணுங்க. ஓகே ப்ரோ, சரிங்களா? குடிதண்ணி இல்லாம துணிமணி இல்லாம இருக்கிறவங்க, சாப்பாடு பசி பட்டினி வரவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரே நாள நான் ரெடி பண்ணி கொடுங்க. ஒரே நாள் வந்து ஒரே நாள் முதல் ஒரு வேலை அந்த வேலை. ஏழைகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? ஏழைகள் இருந்தாலும் இல்லைனாலும் என்னுடைய கஷ்டம் இது வந்து ஒரே நாள் நான் முடிச்சு எடுத்து போயிட்டு இருப்பேன். பண்ணிப்பா பாருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே டா, பை பை.